அனைவருக்கும் காலை வணக்கம். மக்களுக்காக நாம், மக்களாக நாம், இளைஞன் என்னும் நான். இந்திய மக்கள் தொகையில் 65% 35 வயதிற்குட்பட்ட இளைஞர் சமுதாயத்தை கொண்ட உலகின் மிக இளைய நாடு. ஆனால் அலுவலகத்தில் சுத்தம் செய்யும் வேலையை செய்யக்கூட வயதில் தகுதி இல்லாத வயதானவர்களே பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து நம் நாடு வெகு தூரம் பயணித்து இருந்தாலும் அந்த காலகட்டத்திலேயே அரசியல் அதிகாரங்களில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளித்திருந்தால் வளர்ச்சி இன்னும் லகுவாகவும் வேகமாகவும் நடந்திருக்கும். ஏன் வல்லரசாக கூட ஆகியிருக்க முடியும். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அரசியலில் அதிகம் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் கஜா புயலின் போது உதவிக்கரம் நீட்டவும் கடலில் கொட்டிய எண்ணெயை வாளியை கொண்டு அகற்றவும் சென்னை வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களை மீட்கவும் பேரணி நடத்தவும் போஸ்டர்கள் ஒட்டவும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் கொடிபிடிக்கவும் தற்சமயம் இருக்கும் தகுதியற்ற அரசியல் தலைவர்களுக்கும் அவர்களின் வாரிசுகளுக்கும் அரசியல் ஆதாயத்திற்கு அடித்தளங்களை அமைத்து தருவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள். இளைஞர்களின் திறன் அரசியல்வாதிகளின் சுயநலத்திற்கும் அவர்களுடைய சுய லாபத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு இளைஞர் கட்சி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் இளைஞர்களால் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 200,000+ மேற்பட்ட உறுப்பினர்களுடன் தங்களது சேவையை செய்து கொண்டு வருகிறோம். இந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 1,600+ மேற்பட்ட அலுவலக பொறுப்பாளர்களையும் நியமித்து உள்ளோம். சுயேட்சை வேட்பாளராக 2017 நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பண சூறாவளியிலும் சூழ்ச்சிகள் பின்னப்பட்ட போதிலும் பல கட்சிகள் போட்டியிட தயங்கிய அந்த இடைத்தேர்தலிலும் கூட இளைஞர்களின் ஆதரவோடு களம் கண்டு அன்று நம்முடைய அனுபவத்தை கொண்டு 6ஆம் இடத்தை கைப்பற்றுகின்றது. அதைத் தொடர்ந்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் கட்சி பதிவு செய்யப்பட்டு 3.5 மாதங்களில் நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 16 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டு 6வது உயர் வாக்கு வங்கியாளர்களாகவும் எங்களை நிலைநிறுத்தி கொண்டோம். நடைபெற்ற ஊராட்சி மன்ற தேர்தலில் 5 பஞ்சாயத்துகளில் போட்டியிட்டு அதில் 3ல் வெற்றியும் பெற்றோம். நகராட்சி மாநகராட்சி தேர்தல் நடந்திருந்தால் இன்னும் பல வெற்றிகளை எங்கள் வசமாக்கியிருப்போம். தற்போதுள்ள அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இளைஞர்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறார்களா? அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடம் இருந்தும் தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை. தரமான பொதுப்பள்ளி கல்வி முறை, உயர்தரமான உயர்கல்வி, மருத்துவம், அத்தியாவசிய தேவை மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வழிகள் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க இந்த அரசியல்வாதிகள் தயாரா? இந்த அரசியல்வாதிகள் இது போன்ற முக்கிய விஷயங்களில் ஆர்வம் காட்டாதது இளைஞர்களையும் மக்களையும் நேரடியாக பாதிக்கின்றது. அரசியல்வாதிகளின் நோக்கம் தனியார் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறந்து எவ்வாறு முதலீடு செய்து மக்களிடமிருந்து பணத்தை சுரண்ட முடியும் என்பதிலேயே அதீத கவனம் கொண்டு நம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கவனிக்க மறுக்கிறார்கள் என்பதே இங்கு நிதர்சனமான உண்மை. வேலை வாய்ப்பினை உருவாக்குவதல் என்பது இங்கு தேர்தல் வாக்குறுதிகளில் மட்டுமே உள்ளது. ஏனென்றால் இவர்களுக்கு மக்கள் பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கான போதிய அறிவும் இல்லை, அதை கருத்தில் கொள்வதற்கு நேரமும் எண்ணமும் இல்லை. இளைஞர்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் நம் நாட்டை வளர்ச்சியை நோக்கி நகர்த்த முடியும் என்பது நம் கட்சியின் எண்ணம். தற்போதுள்ள கட்சிகள் மற்றும் தலைவர்களுக்கு இது குறித்த கவனம் இல்லாதது வேதனைக்குரியதே. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பினை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் குடும்பம் வளர்ச்சி அடையும். குடும்பம் வளர்ச்சி அடையும் போது அவர்கள் சார்ந்த அந்த கிராமமும் வளர்ச்சி அடையும். கிராமத்தின் வளர்ச்சியே நம் மாநிலத்தின் வளர்ச்சியில் பிரதிபலிக்கும். தமிழ்நாடு இளைஞர் கட்சி நமது இளைஞர்களை சரியான முறையில் சரியான இடத்தில் அமர வைப்பதன் மூலமாக மக்களுக்கு இதுவரை பதில் அளிக்கப்படாத தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் தீர்வு காண முடியும் என்பதில் உறுதியாக உள்ளது. அரசியல் தலைவர்களின் மிகப்பெரிய கவலை தேர்தலில் வெற்றி பெறுவது, பின்னர் நாற்காலிக்கு சண்டையிட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதிகாரத்தை அனுபவிப்பது மட்டுமே. இம்முறை அது நடக்காது. நாங்கள் அதை நடக்கவும் விடமாட்டோம். நாங்கள் புரட்சியிலிருந்து வந்தவர்கள். தேவைப்பட்டால் அரசியலை மறுசீரமைப்பு செய்யவும் தயாராகவே இருக்கின்றோம்.
இளைஞர்களின் நாயகர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளான இன்று இந்த ஜனநாயகத்தின் முக்கிய தூணாகிய ஊடகங்களின் வாயிலாக நம் கட்சியின் தகவல்களை பரிமாறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதே சமயத்தில் மற்ற 20 மாவட்டங்களிலும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி நண்பர்கள் இதே அறிக்கையை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் படித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த அறிக்கையை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக ஊடகங்களை நாடியிருக்கிறார்கள். அரசியல் ஆர்வமுள்ள மக்கள் பலரும் மாற்று அரசியல் கட்சிகளில் இருப்பதை நாம் அறிவோம். சிறந்த மாநிலத்தை வெளிக்கொணர நம்முடைய இந்த அரசியல் சேவையில் ஒன்றிணைய அனைத்து மக்களுக்குமான அழைப்பு இது. மற்ற கட்சியில் இருக்கும் நல்லுள்ளம் கொண்ட நண்பர்கள் அந்த கட்சியின் அநீதியான செயல்களை கண்டும் மனமில்லாமல் சகித்து கொண்டு அங்கு இருக்கிறார்கள். அவ்வாறு உள்ள நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் திறந்த அழைப்பு இது. வாரிசு ஆட்சி முறை என்ற பெயரில் பல முட்டாள்தனங்களை செய்யும் முறை இங்கு இல்லை, இருக்காது என உறுதியளிக்கிறோம். எல்லோரும் சம இடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு தளத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். எதிர்வரும் 2021 மாநில தேர்தலில் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் போட்டியிட தமிழ்நாடு இளைஞர் கட்சி தயாராக இருக்கிறோம். நாங்கள் போட்டியிடுகிறோம். போட்டியிட ஆர்வமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். துணிச்சலான, திறமையான, மக்கள் நலனின் மட்டுமே அக்கறை கொண்ட இளைஞர் படையை உருவாக்கி காட்டுவோம். இந்த தேர்தல் புது சரித்திரம் படைக்கப் போகும் தேர்தல். இது மாற்றத்திற்கான நேரம். ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்ததற் போல் அரசியலும் புரட்சியால் சீர்திருத்தப்படும். குறைஞ்சது 50 வயசுக்குள்ள 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 50% இந்த தேர்தலில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் க்ரைட்டீரியா. போட்டிடலாம். எல்லாம் கலாமையாவை இன்னும் நம்ம இளைஞராக தான் கருதுறோம். ஆமாண்ணே, மணச்சநல்லூர், வளையூர் கிராமம், வளையூர் கிராமம், திருச்சி வளையூர் கிராமம், திருச்சி மணச்சநல்லூர் தொகுதி, வளையூர் கிராமம், புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு இந்த இது. அங்கேயே ரெண்டு இடம், தலைவர் துணைத் தலைவர் ரெண்டுமே அங்கே ஜெயிச்சிருக்கோம். வளையூர் கிராமத்தில் ஒன்றியத்தோட துணைத் தலைவராகவும் இப்போ பதவியேற்றிருக்கோம். ஒன்றிய துணைத் தலைவர் மணச்சநல்லூர் ஒன்றியம். இப்போ உலகமே இளைஞர் அரசியலை நோக்கி பார்த்துட்டு இருக்கு சார். இளைஞர் அரசியல்ன்றது சாதி, மதம், மொழி, இனம் இந்த எல்லாத்தையும் கடந்து மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும். அண்ட் இளைஞர்களுக்குன்னு ஒரு உத்வேகமும் ஆக்கப்பூர்வமான சக்தியும் இருக்கு. இன்னைக்கு பெரிய அளவில் சாதிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த இளைய வயதில் தான் சாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அரசியலில் மட்டும் முதியவர்கள் இருக்கிறது அதுலேருந்து இப்போ வேர்ல்டே திரும்பிட்டு இருக்கு டுவர்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ். ஸோ அந்த யங்ஸ்டர் பாலிட்டிக்ஸ், யூத் பாலிட்டிக்ஸ் இந்தியாவில் அந்த அளவுக்கு இன்னும் பிரசித்தப்படலை. ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் இட் ஃபார்வர்ட். இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் கொண்டு இளைஞர்களுடைய ஆக்கப்பூர்வமான சக்தியை நல்ல வழியில் அதை வழி நிறுத்துறது தான் எங்களோட பிரச்சாரமாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துப்போம்ண. நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவும், நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் வந்தாலும் கண்டிப்பாக சேர்த்துப்போம். இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும் முதல் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதிகளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட 40% மக்களுக்கு மேலே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. 80% மக்கள் இளைஞர்கள் தகுதியான வேலைகளில் இல்லாமல் இருக்காங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ, அவங்க என்ன வேலை தேடுறாங்களோ அது கிடைக்காத இடத்துல இருக்காங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இளைஞர் கட்சி வில் பி பொசிஷன்ட். இருக்குண்ணே, இருக்கு. இப்போ நீங்கள் அதோட பிளான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மீட்டிங்கில் வி வில் டாக் அபவுட் எங்களுடைய முதல் கட்டமான வேட்பாளர்களை நாங்கள் அறிவிச்சுட்டு அன்னைக்கே எங்களோட தேர்தல் வாக்குறுதியும் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அதில்
டீட்டெயில்டாக அதை பற்றி பேசியிருப்பேன். இன்னொரு மாதத்தில் விரைவில் கண்டிப்பாக பரவாயில்ல, நாங்கள் முன்னாடியே ஆயத்தம் ஆடுறோம். தேர்தல் வந்து எப்போவுமே இருக்க மாதிரி இந்த முறை இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. எப்பவும் நடத்துகிற மாதிரி பெரிய கூட்டங்கள் பெரிய மேடைகள் கொண்டு இந்த முறை தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த முறை சோஷியல் மீடியா வில் பிளே அ மேஜர் ரோல் இன் பாலிட்டிக்ஸ். ஸோ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தட் அண்ட் வி வில் ப்ரப்போஸ் இப்போவே எங்களோட ப்ராபகேண்டாவை வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் இட் வில் கோ ஃபர்தர். ஆமாண்ணா. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவு பெற்று மோதிர சின்னத்தில் 16 இடத்துல நின்று 40,000 வாக்குகளுக்கு மேலேயும் வாங்கியிருக்கோம் நாங்கள். 900 ஓட்டு நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நிறைய வாக்குகள் வாங்கினோம், விழுப்புரம் நிறைய வாங்கினோம், ஆரணி, சேலம் எல்லாம் நிறைய வாக்குகள் வாங்கினோம். ஆனால் செலவை நம்பி மட்டுமே அதான் பணத்தை நம்பி அரசியல் பண்ணதை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து அதை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. இளைஞரோட பலத்தால் தான் படைபலம் திரட்டி ஆனால் பணம் கொடுத்து தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் மக்களை குறை சொல்ல முடியாது அந்த இடத்துல. நீங்கள் அரசியல்வாதிகளை குறை சொல்கிறீங்க டைரெக்டாக அப்படின்னு சொன்னால் கூட யார் பணம் வாங்கினாலும் அவங்க யார்கிட்டேருந்து காசு வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது கிடையாது. இல்லை அவங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குது அண்ட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தி இது வரைக்கும் அவங்க பார்த்ததில்லைன்னு நினைக்கிறோம். ஸோ திஸ் டைம் தே வில் ஃபேஸ் யங்ஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நாங்கள் சர்வே பண்ண போது இளைஞர்கள் வந்து அரசியல் மேலே பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க. காரணம் வந்து இப்போது நிலுவையில் இருக்கிற அரசியல்வாதிகள் மேலே நம்பிக்கை இல்லாமல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்படி பார்க்கும் பொழுது வாக்கு சதவீதம் வெறும் 70-71% இருக்குது. கிட்டத்தட்ட 20% மேலே இளைஞர்கள் வாக்கு செலுத்த கூட விரும்புவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. அப்போ எங்களுடைய எண்ணம் வந்து நம்பிக்கையை வந்து விதைக்கிறோம் இளைஞர்கள் மத்தியில். உண்மையிலேயே ஒரு மாற்றம் ஏற்படுத்த முடியும் சமூகத்திலையும் அரசியலையும் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து நாங்கள் ஈர்த்து அந்த வாக்குகளை முதற்படியாக கொண்டு போகிறோம். ஏன்னா அவர்கள் பணத்தை வாங்கி வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துல இல்லை, அவர்கள் வந்து எண்ணத்தில் வாக்கு செலுத்துகிறவர்கள். அவர்களை கான்சென்ட்ரேட் பண்ணி எங்களுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குண்ணே. ஏன்னா இப்போ நீங்கள் பெரிய கட்சிகள் ரெண்டு பெரிய கட்சிகள் வந்து மிகப்பெரிய கூட்டணிகளில் போகிறாங்க. ஒவ்வொரு கூட்டணியிலையும் 10 கட்சிக்கிட்ட இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே சேர்த்து எடுக்கக்கூடிய வாக்கோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 26-30% தான் வின்னிங் பர்சன்டேஜ். மீதி 70% ஆஃப் ஓட்ஸில் இன்னொரு கட்சி தோக்கிற கட்சி வந்து கிட்டத்தட்ட 18-22% வரைக்கும் வாக்கு வாங்குறாங்க. அன்ரெக்கக்னைஸ்டு ஓட் இல்லை அன்போல்டு ஓட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30% இருக்குது. ஓகே, அண்ட் இந்த தேர்தலில் பல விதமாக ஓட்டுகள் சிதறும். அப்போ அந்த 30% கன்சாலிடேட் பண்ணும்பொழுது வெற்றி வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பிரகாசமாக தான் இருக்கும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லி கடந்த 10 அதிமுக ஆட்சியை எப்படி இவங்க நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு அவங்க எப்படி நினைக்கிறீங்க? அதிமுகவோட தேர்தல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவங்க சொல்லியிருக்கலாம் மீண்டும் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு. பட் நான் ஏற்கனவே அறிக்கையில் படித்த மாதிரி அது இந்த முறை நடக்க போகிறதும் கிடையாது, அதை நடக்க விடுறதாகவும் இல்லை. இந்த 10 ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மக்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு முறையும் கொரோனா ஆரம்பிக்கும் இங்கே கொரோனாவை பற்றி லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் வந்து சிஎம்க்கு அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னென்ன செய்யணும் ஆஸ் அ டாக்டராக, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எப்போ லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது முதல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்துலேயுமே ஒரு தொய்வு பின்னடைவு எல்லாமே டிலே பண்ணி, ஏன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியறதில்லைன்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி ஏடிஎம்கே, ஐம் டாக்கிங் அபவுட் ஜென்ரல் பாலிட்டிஷியன்ஸ். அவங்களால வந்து இருக்கிற சூழ்நிலையை இப்போ நடக்கக்கூடிய ப்ரெசன்ட் சினாரியோவை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். குயிக் ரியாக்ஷன்ஸ் இல்லை,
சீக்கிரம் சீக்கிரமாக என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அது எடுக்கப்படுறது கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி பேட் சினாரியோ இப்போ நம்ம இருக்கிறது. கிட்டத்தட்ட 60% ஏற்கனவே வேலையில் இருந்தவங்களுக்கு வேலை பறி போயிருக்கு இந்த வருஷம். இந்த கோவிடுக்கு அப்புறம் அவங்களுக்கான என்ன ஒரு நிவர்த்தி வச்சுருக்காங்க, இல்லை அதை தடுக்கிறதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காவது ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அதையும் செய்யலை. கண்டிப்பாக இந்த முறை அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அண்ட் வி வில் ரீப்ளேஸ் தெம். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து அவங்க அப்படிதான் பழகியிருக்காங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்து அந்த ஓட்டை வாங்கி தான் அவங்க பழகியிருக்காங்க. இனியும் அதை தான் செய்வாங்க. எலெக்ஷன் டைம்ல காசு கொடுக்கறது போயிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு கூட்டத்துக்கு வர்றதுக்கும் கூட நடந்து வர்றதுக்கும் காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக தீபாவளிக்கு பணம், பொங்கலுக்கு பணம், அது இதுன்னு சொல்லிட்டு பணத்தால வந்து மக்களை வந்து கவர முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இது ரொம்ப நாள் நடக்காதுண்ணே. நான் தமிழ்நாடு இளைஞர் கட்சி. நாங்கள் கட்சி ஆரம்பித்ததும் கட்சியை தொடங்கி இங்கே வந்திருக்கிறதும் வந்து மக்கள் நலன் கருதி, மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும், இதுவரைக்கும் இவங்க செய்ய தவறின விஷயங்களை நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு தான். சினிமாக்காரங்க அவங்க படம் நடிக்கிறாங்க, அவங்க சம்பளம் வாங்குறாங்க, அந்த படம் வியாபாரம் பண்ணுறாங்க, அது அவங்களோட விஷயம். அதில் கருத்து சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அறிக்கை கொடுக்கறதுக்கு ஐ எம் நாட் ரெடி, ஐ எம் நாட் ஃபார் தேட். நான் அதுக்காக வரல. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வரல. அண்ட் அதுக்கான ஜியோஸ் இன்னும் பாஸ் ஆகலை. நானும் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நேற்றும் பார்த்துன்னு தான் இருந்தேன். பட் அதுக்கான ஜியோஸ் எதுவும் இன்னும் பாஸ் ஆகலை. அது பாஸ் ஆன பிறகு தான் அதை பற்றி ஒரு தெளிவான அறிக்கை என்னால் கொடுக்க முடியும்ண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சிங்களா?